இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கும் நம்மை சந்திக்க செய்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்த தலைப்பு அதே அதிகாரம், யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருங்கள், இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். முதல் நாளிலே ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டதோடு விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னேன். நாம் அப்படி விட்டு விட்டோமானால் நாம் சந்திக்க வேண்டிய வேதனைகள் தீமைகள் அதிகம் என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தரிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் தொடங்கின அந்த ஓட்டத்தை தொடர்ந்து நாம் ஓட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. எப்படி நாம் கர்த்தரில் நிலைத்திருப்பது, ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை நாம் எப்படி காத்துக்கொள்வது? ரட்சிக்கப்பட்டோம் உண்மைதான், அது இன்னும் நமக்குள்ளே தான் இருக்கிறது, அதை நாம் எடுத்து போடவில்லை. ஆண்டவரோடு நாம் வாழ்கிறோம் உண்மைதான், அவரை நேசிக்கிறோம் உண்மைதான். ஆனால் அவரிலே நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக அந்த 4 நாம் பார்க்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவரோடு நாம் வாழ வேண்டும், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவரை நாம் தேட வேண்டும். ஏதோ ஒன்று நம்மையும் ஆண்டவரையும் இணைத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் கொஞ்ச நாள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம், இயேசப்பாவை நேசிப்போம், இயேசப்பாவுக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் தருவோம். பரீட்சைக்கு முன்னால் ஜபித்து விட்டு போவோம், வீட்டிலிருந்து வெளியே போவோம், முன்னால் ஜபித்து விட்டு போவோம். எல்லாம் ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்தே நாம் செய்வோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று மகிமைப்படுத்துவோம். ஆனால் சில நாட்கள் கழியும் பொழுது அதெல்லாம் நாம் விட்டு விடுவோம். ஆண்டவரை தேடுவதை நாம் மறந்து போவோம், அவருக்காக வாழ்வதை நாம் விட்டு விடுவோம், நம்முடைய வழிகளிலே நாம் போய்விடுவோம். இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் அதிகமாக லயித்து விடுவோம். காலையிலே எழும்பினதும் முதல் வேலையாக உலகத்தின் காரியங்களை தான் நாம் கவனிக்க தொடங்குவோம். நாள் ஆக ஆக நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தொடங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போவது கூட நமக்கு கடினமாக இருக்கும். வேதத்தை நாம் எடுத்து வாசித்து எவ்வளோ நாளாகி இருக்கும். இதுதான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தர நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரிடம் கேளுங்கள், இயேசப்பா கொஞ்ச நாட்கள் உம்மோடு நான் இருக்கிறேன், ஒரு பரீட்சைக்கு போக வேண்டுமானால் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஒரு இன்டர்வியூ போக வேண்டும், இல்லை ஒரு வேலைக்கு நான் போக வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபமும் வேத வாசிப்பும் அதிகமாகிறது. ஆனால் இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல என்னுடைய வேலையிலேயே நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து விடுகிறேன். உம்மை மறந்து போகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும் என்று கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 2:7 நாம் பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நம்மில் அநேகர் ஜெபத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுப்பதில்லை. ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்போம், எப்படியாவது முழங்கால் போட்டு 2 ஜெபித்து விட்டு போக வேண்டெல்லாம் தீர்மானிப்போம். ஆனால் ஒரு நாளிலே ஒரு 5 நான் வாசிக்க வேண்டும், 1 வாசிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. ஜெபிப்பது நாம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய அன்பை ஆண்டவரிடம் சொல்லுவது. வார்த்தைகளை வாசிப்பது, கர்த்தருடைய வேறப்பற்ற இந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் வாசிப்பது
அவர் நம்மோடு பேச அவருக்கு இடம் கொடுப்பது. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதையே புறக்கணித்து விட்டு நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். சமீபத்திலே ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். அதிலே அவர் எழுதியிருந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அவர் எழுதியிருந்தார், நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் முதலாவது வேதத்தை வாசிப்பேன், ஏனென்றால் நான் பேசுவதை அவர் கேட்கும் முன் அவருடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், அவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று நான் கவனிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். அது ஒரு நல்ல ஆலோசனையாக எனக்கு பட்டது. அதிகாலையிலே எழும்பினதும் முழங்கால் போட வேண்டும், ஸ்தோத்திரம் வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இப்படி தான் நாம் கற்றிருக்கிறோமே ஒழிய கர்த்தருடைய சத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்க வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிப்பது பழக்கமாகிவிட்டது, முதலிலே நீங்கள் ஜெபித்து பழகிவிட்டீர்கள் என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தையையும் கட்டாயம் கேட்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்கள். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நீங்கள் நேசிக்கிறீர்களானால், அவரோடு ஒரு உறவு உங்களுக்கு வைத்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஜீவன் உண்டு. அது நமக்குள்ளே போகும் பொழுது நமக்கு ஒரு பலனை தருகிறது. ஜீவனாய் அது நமக்குள்ளே இறங்குகிறது. எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு புஸ்தகத்திலே பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, பொய் சொல்வதும் களவு செய்வதும் தப்பு, நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கு பலன் தராது. அதே நேரத்தில் அன்றைய வார்த்தைகள் வேதத்திலே பிற பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய எந்த காரியத்தையும் இச்சியாதிருப்பாயாக என்று வார்த்தையை நீங்கள் வாசித்திருக்கும் பொழுது, நீங்கள் அந்த பாவத்தை செய்ய போகும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் உள்ளிருந்து உங்களோடு பேசும், உங்களுக்கு பலன் தரம் செய்யக்கூடாது, நான் இதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி. அதுதான் ஆண்டுடைய வார்த்தையோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், என் நான் என் பிதாவின் வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதை ஏதோ ஒன்று என்று நினைத்து விட்டு ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருக்கலாம் என்றால் முடியாது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் குழந்தை உங்களிடம் அன்பாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் சொல்லுகிற எதையும் கேட்பதில்லை என்றால் உங்களுக்கு எப்படி அந்த குழந்தையிடம் அன்பு வரும்? உங்கள் குழந்தை என்பதனால் நீங்கள் நேசிப்பீர்கள், ஆனால் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நீங்கள் வெறுப்பீர்கள். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு ஒரு அன்பு உண்டானால் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவதற்கு உங்கள் மனதை செலுத்துங்கள். மூன்று காரியங்கள் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள், தியானியுங்கள், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியுங்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் அவருடைய அன்பிலே அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அவருக்கும் நமக்குமான உறவு விட்டு போகவில்லை என்று அர்த்தம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமை மகிமை.